கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து மூடப்பட்ட தனியார் பள்ளி பத்து நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் என்சிசி பயிற்சி முகாம் என்ற பெயரில் பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இவ்விவகாரத்தில் பள்ளி முதல்வர் தாளாளர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட சிவராமன் உயிரிழந்துள்ளார் மறுபுறம் மாணவிகள் பெற்றோரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது பத்து நாள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டுள்ளது பள்ளியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தைப் போக்க பள்ளிக்கு நேரடியாகச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன